ஆளை மாத்தி வச்சு போர்டு அடிக்கிற அந்த தைரியம் ஆளை கூப்பிட்டு வச்சு எழுத்தாப்புல உட்கார வைக்கிறதுல இருக்கணும் இந்தியாவே இந்தியாவை மதிக்கிறான எப்படி ஊரையே கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறாங்கப்பா எழுத்த வீட்டுக்காரன ஒரு பேருக்கு கூட கூப்பிடல பக்கத்துலயே இருக்காங்க அதான் ஒண்ணு இல்ல சீனாவுக்கு நமக்கு எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சீனா காரனையே கூப்பிட்டாங்க ஆனா இவங்க சீனா காரனை விட இப்ப அதிகமா பயப்படுறது இவங்களுக்கு தான் இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல இன்னும் என்னென்ன கூத்து நடந்துச்சு அப்படின்றத தர்பார் பார்த்தலாமா எனக்கு வணக்கம் இது மதிவம் தர்பார் அந்த பயம் இருக்குல்ல அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க அவங்க சொல்றாங்க நான் சொல்ல அதாவது முதல்ல அந்த போர்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா பாரத் அப்படின்ற அந்த போர்டு வச்சிருக்காங்க எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கலப்புறது அப்படின்னு இவங்க தான் தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் போணுங்க தப்பே கிடையாது அதாவது நீங்கள் ஒன்ஸு அதை நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் மசோதாவை பாஸ் பண்ணி அது வந்து ஓகே நாங்களும் அக்ரி பண்ணிக்கிறோம்ப்பா நீங்கள் எல்லாரையும் இனிமேல் பேரை மாற்றிய உங்கள் அடையாளத்தை மாற்றியங்க ஓகே டன் நீங்கள் பேசிக்கங்க நீங்கள் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு போர்டு என்ன ஃப்ளெக்ஸ் அடிங்க பேனர் அடிங்க போஸ்டர் அடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் முடிஞ்சால் நெஞ்சில் பச்சையை குத்தியங்க அதை பற்றி யாருமே உங்களை வந்து தப்பாலாம் சொல்ல போகிறது கிடையாது ஆனால் மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கொண்டு வந்து அதை வைக்கலாம் அஃபிஷியலாக அதை மாற்றணும்ல முதல்ல இதுவே பெரிய தேசத்துரோகன்றாங்க இந்தியாவுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் பத்து வருஷத்தில் நம்ம என்ன சாதிச்சுருந்தோம் நக்கல் இருக்காங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்னத்தை மாற்றினாங்க என்னத்தை மாற்றுனாங்க நாங்கள் மாற்றி காட்டுறோம் மாற்றி காட்டுறோம் கடைசியில் இதை தாப்பாக மாற்றிருக்காங்க போட கழட்டி மாட்டுறதுக்கு தான் பத்து வருஷம் வேலை பார்த்துருக்காங்க அவங்க சொல்கிறாங்க எல்லோரும் ஏன்னா இப்போ வர வெளியிலேருந்து வர்றாங்க பார்த்தீங்களா எந்தெந்த ஊரில் இருந்தோ ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது வேறு நம்ம ஊரில் அதை வேறு வழக்கம் போல் வந்து க்ரீன் மேட்டு போட்டு வரைச்சிருக்காங்க எல்லாத்தையும் சந்து பொந்து இண்டு இடுக்கு எங்கெல்லாம் இருக்கும் அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி அங்கெங்கே லைட்டாக அப்படியே அந்த மரச்செடிகள் செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் வச்சு அலங்கரித்து பயங்கரமாக இந்தியாவை காட்டிட்டாங்கன்னு வைங்களேன் இது ஒன்றும் ஐயாவுக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே வந்து இவர் வந்தாப்லையே அவர் பேர் என்ன அழக ஹாஸ்டெல்லாம் வச்சுருப்பாப் அப்படியே லாஸ்ட்டு பிரசிடெண்ட்டுப்பா அந்த மனுஷன் வந்தாப்புல அவர் ஓகே டன் அவரும் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ பைடன் வந்திருக்காப்புல பைடன் லாஸ்ட் டைம் வர்றப்போ அவர் வேற மாதிரி சொன்னா அப்படியே அப்படின்னு எதுவும் போய் அவங்க ஊரில் சொல்லிடக்கூடாது இல்லையா அதனால எல்லாத்தையும் அழகாக மறைச்சு அருமையாக நடத்துகிறாங்க தப்பு இங்க இங்கேருந்து ஐயா போனப்போ அமெரிக்கா போனப்போ அங்கே உள்ள பத்திரிக்கைக்காரையும் ஐயா கிட்டே கேட்டாங்க முதல்ல அவங்க கூப்பிட்றப்ப ஏன் எங்கள் ஊர் பத்திரிகைக்காரன்ட்டே நான் பேச மாட்டேன் உங்கள் ஊர் பாசை இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா இல்லைங்க இங்கே அதெல்லாம் சம்பிரதாயம் நம்ம அதெல்லாம் பேசியே ஆகணும் வேற வழி கிடையாது உங்கள் ஊர் மாதிரி ஓடி ஓடியெல்லாம் போக முடியாது அப்புடின்னாலும் வேற வழி இல்லாமல் போயிட்டு அங்கே உட்காந்து பேசினாங்க பேசுனப்ப அங்கே இருக்க சும்மா இருக்காங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர் அங்கே நம்மளோட வாட்ச்பேன்ட்டே இருந்திருப்பான் போல் ஏங்க உங்கள் ஊரில் இந்த இவங்களெல்லாம் போட்டு அடித்து துவைக்கிறீ எல்லாமே யாரையுமே இருக்க வாழ விட மாட்டேங்கிறீ எல்லாமே பயங்கரமாக போட்டு நசுக்கிறீ எல்லாமே அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க எங்கள் ஊரில் ஜனநாயகமும் இருக்குது அது மக்களோட அடிப்படை உரிமையும் இருக்குது அதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே தட்டியெல்லாம் பறிக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லிவிட்டு அடுத்த கேள்விக்கு முன்னாடி அப்படியே வந்து எஸ்கேப் ஆளக்கானா கம்பு மட்டும்தான் இருக்கு ஓடிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க ஐயாவுக்கு இது கை வந்த காலம் தானே ஆனா இங்க மறுபடியும் அவங்க வர்றப்போ அமெரிக்காரங்க வரப்போ பைடன் கூட வந்த அந்த செய்தியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஐயா எங்களுக்கு கொஞ்சம் இது கொடுங்க லிபரல் கொடுங்க ஏன்னா எங்க ஊருக்கு நாங்க இதெல்லாம் போட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சு ஒருவேளை போடலன்னா எங்களை தப்பா நினைப்பாங்க அப்படின்னு எவ்வளவோ மன்றாடி கேட்டுக்கிட்டேன் அதாவது பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே அப்படின்ற மாதிரி எல்லாம் காலை புடிச்சிருக்காங்க பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே பரம பிதாவே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவே கிறிஸ்துவே உன் நாமத்தினால ஜபிக்கின்றோம் ஜபிக்கிறோம் மசியலைய கால நீ எவ்வளவு நேரம் புடிச்சிருப்ப நீ எவ்வளவு நேரம் புடிச்சிருந்தாலும் நான் இங்கே நிப்பேன் ஆனா ஓகேன்ற வாய வார்த்தை முடிய வாயில இருந்து வராது சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாப்புல ஆனால் அவங்கள எவ்வளோ முன்னியிருக்காங்க முடியாது வேறன்னா அதிகபட்சம் ஒன்று பண்ணலாம் ரெண்டு பேர்மா சேர்ந்து ஒரு அறிக்கை விடலாம் எங்களுக்கு அது பழக்கம் யா எங்கள் ஊருக்காரங்களும் தப்பாவே பேச மாட்டாங்க அவங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் நான் பேசினா தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசியிருப்பாங்க போல் உள்ளுக்குள்ள ஸோ அந்த பத்திரிகை இது முடிஞ்சு போச்சு ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது உலகத்தில் எந்த நாட்டு இருந்தாலும் சரி எந்த மொழி பத்திரிக்கையா இருந்தாலும் சரி எங்கள் ஐயா மூச்சு விட மாட்டார் நம்ம ஊருக்காரங்கிட்ட அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இதுதான் சார் சனாதனம் ஒரே மாதிரி சமமாக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுதான் இது அதுக்கப்புறம் அந்த பேர் மாத்துறது கொண்டாந்து அந்த பேரை கொண்டா பழகை வச்சாங்களா அந்த பலகையில் எந்த பிரச்சனையும் கிடையாது எதுவும் எல்லாமே வந்து முறைப்படி நடந்தது ஏன்னா ஐநாவே ஒத்துக்குச்சேன் எங்களுக்கெல்லாம் ஓகேப்பா நீங்கள் உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க நீங்கள் ஒட்டு மொத்தமாக வந்து இதுதான் எங்களுக்கு குழப்பம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கலவரம் இல்லாமல் நீங்கள் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் யாருமே எங்கேயுமே ஏற்றுக்கல ஏதோ அவங்க வீட்டு சொத்தை அழிக்கிற மாதிரி அழிச்சுப்பிட்டு பேரை மாற்றிவிட்டா என் பட்டுன்னு இல்லை ஐயா மட்டும் தானே தான் நீங்கள் ஓனர்லாம் கிடையாது அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே உங்களை நம்பி கையில் கொடுத்தா நீங்கள் அதை மறுபடியும் கொடுத்த மாதிரி அதாவது நாங்கள் கொடுத்த குறைய மறுபடியும் அப்படியே என்கிட்ட மடக்கி கொடுக்கணும் கிழிச்சு கொடுக்கக்கூடாது இப்போ கிழிச்சிருக்காங்க அப்படின்றாங்க எல்லாரும் இதை விட அழிட்டு மேட்டால் ஏற்கனவே சொன்னால் நமக்கு சீனாவுக்கு எவ்வளோ பதா அவங்க வர்றாங்க போகிறாங்க நமக்குள்ளே வந்து அந்த ஒரு ஓரளவு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நல்ல தொடர்பு இல்லைனாலும் ஒரு மாதிரி அப்படி இருக்குன்னு வைங்களேன் அவங்க வந்து நம்ம ஊரில் அடிப்பாங்க நம்ம அதை பார்த்துட்டு பேசாமல் இருப்போம் அவங்க அடித்தாலுமே வந்து அவங்க அடிக்கல இங்கே பாருங்க ஆல்ரெடி இதுதான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை காமிப்போம் அதெல்லாம் வேறு ஆனால் ஒரு நட்பு ரீதியாக கூட அவரும் வரல ரஷ்யாவும் வரல இவங்க ரெண்டு பேர் ரஷ்யா நம்ம ஆல்ரெடி அவங்க கூட வந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சீனா கூட உலகத்தில் எங்கேயிருந்து எங்கேயும் இல்லாமல் வர்றாங்க அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸ் பிரேசிலு அமெரிக்கா இன்னும் எங்கெங்க குட்டி குட்டி நாடெல்லாம் கூட இந்தோனேஷியா கூட வந்து உட்காந்துருக்கு இவ்வளோ பேரை கூப்பிட்ட ஆளு எது இருக்க கூட்டணியை கூப்பிட்றதுக்கு முடியலை வலிக்குது ஏன் கேட்பாங்களோ எல்லாரும் ஏன் கூப்பிட மாட்டேன்ட்டிங்க ஏன்னா எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கும் போயிருக்கு ஒரு நேஷனல் பார்ட்டி அதாவது உங்களுக்கு ஆப் ஐயா எவ்வளோதான் இருந்தாலும் அவன் நம்ம பங்காளி தானே நம்ம ஊர்க்காக தானே அதாவது நம்ம ஆட்டக்காரனை நம்மளே மதிக்கலாம் வெளிநாட்டு ஆட்டக்காரன் எப்படி நம்மளும் மதிப்பேன் யோசிச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் அவங்க கேட்பாங்க இல்லை எவனாச்சும் ஒருத்தா அப்படி இப்படி உட்காந்துருக்கு பட் இல்லை சாப்பிட்றப்போ லைட்டாக பேச்சு வாக்கள் அடிப்படும்ல நீங்கள் யார் நாங்களாம் இந்தியான்னு ஒரு கூட்டணி அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படியா அப்போ இந்தியா கூட்டணி வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்கா இல்லை இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்குது அதனால தான் அவங்க இந்தியாவை பாரதம்னு மாற்றிட்டாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா எங்கேயாவது ஏதாவது நம்ம பேர் வழிபற்றுமோ குட்டு வழிபற்றுமோ அப்படின்ற ஒரு குழப்பத்தில் கூப்பிடாம விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கூட பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆனால் நியாயமாக ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் நம்மெல்லாம் வந்து எல்லோரையும் மதிக்கிறவங்க தானே ஜனநாயகமாக இருக்கிறவங்க தானே ஜனநாயகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை யோசிங்க மக்களுக்கு அதை இவ்வளோ பெரிய ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழைப்பு கொடுக்கலாம் இது கிட்டத்தட்ட வந்து அசிங்கப்படுத்துறதை நினச்சிட்டாங்க ஆக்சுவலி அவங்க அசிங்கப்படல நீங்கள் தான் அசிங்கப்பட்ருக்கீங்க இதுக்கு நீங்கள் தான் அவமானம் பண்ணி நீங்கள் தான் வைக்க பண்ணணும் என்ன பண்ணி தொலைகிறது நமக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பழக்கமாகி போச்சு நம்ம அதையெல்லாம் பற்றி எந்த கவலையும் படுறது கிடையாது ஐயாவுக்கு இது தெரியுமா தெரியாதான் கூட தெரில ஏன்னா கூட கேட்டால் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க அவங்களாம் முடி எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் அதை எவ்வளோ தூரம் மூடி மறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மூடி மறைப்பார் இப்போ இதெல்லாம் கூப்பிட்டு வச்சு பா இங்கே கேட்பாங்க மறுபடியும் கூட்டுத் வைக்கிறாங்கள சிறப்பு கூட்டத்தொடர் செப்டம்பர் பதின பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அங்கே கேட்பாங்க ஏன் சார் நீங்கள் கொடுக்கல ஏன் கொடுக்கல நாங்கள் அப்போ என்ன பண்ணோம் உங்களுக்கு நாங்களே இந்தியா அப்போ இந்தியாவை நீங்கள் ரெண்டாக அப்படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நாங்கள் இருக்கிறதுனா வேற இந்தியாவா நாங்களும் இந்தியாவுக்குள்ள இல்லையே கேட்பாங்கல்ல மறுபடியும் அதுக்கெல்லாம் என்ன பதில் வைக்க போகிறாங்க தெரியல ஆனால் இதெல்லாம் கேட்டாலும் நம்மலாம் பாரதத்தை தோல் கொடுப்போம் எல்லாரும் இங்கேருந்து போடுவாங்க எதுக்கு போடுவாங்க தான் தெரியாது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் சார் இந்தியா அது இந்தியா வேணாலும் வச்சுக்கோங்க பாரத வேணாலும் வச்சுங்க ஏன்னா இப்போ நீங்கள் இந்தியாவை இவங்க இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொன்னாலும் சரி பாரதமாக மாற்றினாலும் அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் அதை முதல்ல நல்ல அதிலையே வந்து நல்ல தெளிவாக எழுதியிருக்கு நீங்கள் அதிலலாம் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா இப்போ அது மாற்றுறதுனால அப்படி என்ன பெருசாக உங்களுக்கு வந்துருச்சு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க என்ன சாதிச்சிட்டீங்க பாரதம்னு பேர் மாற்றினா இந்தியா பேரில் வாங்கின கடனை எல்லாம் வேறு ஆட்டை போய் கேட்டுக்க நாங்கள் இந்தியா கடையை பாரதம்னு சொல்லிடுவோமா இல்லை இருக்கிறது எல்லாமே மாறிடுமா அப்படின்னு வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் ஐயா அவர் நினச்சத ஆனால் அந்த சொல்வாங்க பா எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஒரு கதையாக தான் இருந்துச்சு அந்த இது ரோமை எரிஞ்சிக்கிட்டு இருக்குமா பத்தேரிறப்போ வாஷ் நம்ம ஆனால் இங்கே ஐயா கையில் அந்த வாசிப்பு கருவி எல்லாம் எதுவும் கிடையாது பட் ஆனால் அவரை பார்க்குறப்ப எனக்கு ரெசம்பளன்ஸ் நிறையா தெரியுது ஏன்பா என்ன நடந்தா என்ன பேசுனா எனக்கு என்னப்பா நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் பேசுகிறவன் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அதுக்காக அவன் பேசுகிறதுக்காக நம்ம பதில் சொன்னால் நம்ம என்ன என்னாகிறது நம்மளை தூக்கி கொண்டு வந்து ஒருத்த உட்கார வச்சுருக்காங்களே அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லியானுமே நம்ம முதலாளிகளுக்கு பதில் சொல்லணுமே அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நல்லதுக்காக நல்லது இல்லையா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க நன்றி